தமிழ் சினிமா எப்ப ஹாலிவுட் லெவலுக்கு டெவலப் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா தமிழ் சினிமா இருக்கக்கூடிய ஒருத்தர் ஹாலிவுட்ல போய் கலக்கம் கலக்கிட்டு இருக்காரு, இனியும் கலக்க போறாரு. ஏன்னா ஒரு பெரிய படத்துல கமிட் ஆயிருக்காரு. நம்ம ஸ்டார் யாருன்னு கேக்குறீங்களா, நம்ம தனுஷ் சார் பத்தி தான் சொல்றேன். தனுஷ் சார் ஆல்ரெடி ஒரு ஹாலிவுட் படத்துல ஆக்ட் பண்ணி ஹாலிவுட் ஹீரோ லெவலுக்கு டெவலப் ஆயிட்டாரு இல்லையா. இப்ப மறுபடியும் இன்னொரு பெரிய சான்சஸ் கிடைச்சிருக்கு, அதுவும் அவெஞ்சர்ஸ் டைரக்டர்ஸ் கூட கிடைச்சிருக்கு. பிரம்மாண்ட படம் வேற சொல்லிக்கிறாங்க, அதுல தனுஷ் சார் கமிட் ஆயிருக்காருன்னு அவங்களோட வெப்சைட்ல அனௌன்ஸ்மெண்ட் அனுப்பிட்டாங்க. இந்த சந்தோஷ் மனோஜர் சொல்றதுக்காக இந்த வீடியோ பதிவு. எந்த படம், தனுஷ் சார் எதனால கமிட் ஆயிருக்காரு, என்ன கேரக்டர், என்ன பேஸ்மெண்ட் நடக்க போறாங்க, எப்ப ரிலீஸ் ஆக போதும், பல விஷயம் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கணும், இன்ஃபர்மேஷன் உங்களை தெரியும் அப்படிங்கிறக்கா. தனுஷ் சார் ஜெகமயதந்திரம் கர்ணன் அப்படின்னு ரெண்டு படத்தை தமிழ்ல பண்ணிட்டு இருக்காரு. இந்த ரெண்டு படம் முடிச்ச அப்படின்னா அடுத்து என்னப்பா படம் பண்ண போறாரு அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கும் போதுதான் நெட்ஃபிளிக்ஸ் தயாரிக்கக்கூடிய ஹாலிவுட் படத்துல தனுஷ் சார் கமிட் பண்ணிருக்கோம். நெட்ஃபிளிக்ஸோட வெப்சைட்லயே அபிஷியல் அனௌன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னடா சொல்ல வரீங்க அப்படிங்கிறீங்க. ஆமா, எப்பயும் திறமையானவர்கள் அப்ரிஷியேட் பண்றதுக்கு ஹாலிவுட் இண்டஸ்ட்ரி வெல்கம் தான் பண்ணுது இல்லையா. அப்படிதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் ஆக்டர் அப்படின்னு நம்ம தனுஷ் சார் சொல்றோம். ஆல்ரெடி நேஷனல் அவார்டுலாம் வாங்கி தம் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா. அந்த நேஷனல் அவார்டு ஹாலிவுட்லயும் அவார்டு வாங்க ரெடி ஆயிட்டா இருப்போம் நம்ம தலைவர். அதுவும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய ஒரு படம். யார் டைரக்ட் பண்ண போனான்னு, ஆண்டனி ஜோன் அப்படின்னு ரெண்டு பிரதர்ஸ், இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ரூசோ பிரதர்ஸ். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது என்ன படம் அப்படின்னு. ஆமாங்க, அவெஞ்சர் எண்டு கேம் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணி அப்படியே ஹாலிவுட்ல வசூல் பேட் நடந்து வீடு முழுக்க படத்தை நினைப்பி வச்சாங்க. அந்த டைரக்டர் டெலிவரி பண்ணக்கூடிய பெரிய திகில் பிரம்மாண்டமான ஒரு படத்துல தான் தனுஷ் சார அபிஷியலா கமிட் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு திறமையான ஆக்டர் வேணும் அப்படின்னு தேடி பார்க்கும்போது தனுஷ் சாரோட பேர் வந்து அப்படியே அவர் கொத்தா தூக்கிட்டு போற பிளான் பண்ணிட்டாங்க. சோ தனுஷ் சார் அவெஞ்சர்ஸ் எண்டு கேம், மார்வல், கேப்டன் அமெரிக்கா சீரீஸ் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு படத்தில் நடிக்க போறாரு. அந்த படத்தை தயாரிக்க போறது நெட்ஃபிளிக்ஸ். ஓடிடி ரிலீஸ் பண்ணாலும் வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த படத்துல தான் தனுஷ் சார் அவர்கள் கமிட் ஆயிருக்காரு. இவர் இந்த ரெண்டு தமிழ் படத்தை முடிச்ச முன்னாடி ஹாலிவுட் படம் நடிச்சு ஹாலிவுட்டோட பெருமையை சேர்க்க போறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன மாதிரியான ஒரு படம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது தி கிரே மேன் அப்படிங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரே மேன் அப்படிங்கிற ஹாலிவுட் அப்படியே அந்த நாவலை பேஸ் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை இந்த ரூசோ பிரதர்ஸ் எடுக்க போறாங்க. அந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ல தனுஷ் சார் நடிக்க போறாரு. இது தனுஷ் சாருக்கு பெருமையோ இல்லையோ, நிச்சயமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு பெருமை தான். நேஷனல் அவார்டு மட்டும் இல்ல, ஹாலிவுட்லயும் பல அவார்டுகள் வாங்குறதுக்கு இது ஒரு பேஸ்மெண்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ்க்கு தமிழ் ஸ்டார் ஐடியா பண்ணிருக்கா திறமை முடிதான காரணம். ஸ்கில்டு பாசஸ் நம்ம எப்பவுமே அப்ரிஷியேட் பண்ணும் அப்படிங்கிற கால இந்த வீடியோ பதிவு. தனுஷ் சார் மென்மேலும் வளரணும் அப்படிங்கிற நம்மளோட வாழ்த்துல சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உண்மைகளை பகிர்வது கடமை, பேசுவது பெருமை. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க, உங்களை தெரிய வரணும் அப்படிங்கிற கால. நன்றி நண்பர்களே.